சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாசி மாதம், மாசி மாதம் கும்பராசி பலன்களை பார்ப்போம். கும்பராசிக்கு பாருங்கள், ஏற்கனவே நம்ம மேலே சனி இருக்கிறார். போதா குறைக்கு இந்த மாசி மாதம் ஒன்றாந்தேதி சூரியனும் வந்துட்டார். சூரியனும் சனியும் சேர்ந்தால் தந்தைக்கு மகனுக்கும் உவாதை, கருத்து வேற்றுமை இதெல்லாம் நடக்குங்க. கொஞ்சம் சூதகமாக நடந்துக்கோங்க. ஏழரை சனி நடக்குதுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ம சனி ஆட்சியாக இருக்கிறார். இருந்தாலும் இந்த ஏழரை சனியில் நம்மளை ரொம்ப சோம்பேறி கொடுப்பார், சுறுசுறுப்பை குறைப்பார். ஏற்கனவே கும்பராசிக்காரவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மி தான், இப்போ ரொம்ப சுறுசுறுப்பை குறைக்குமாறு, சோம்பேறித்தனம் கொடுப்பார், குளிக்க லேட் பண்ணுவார். ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யோஜனை பண்ணுவோம். தொழிலில் வந்து அக்கறை இருக்காது. தொழிலுக்கு உத்தியோகம் தொழில் போகிறது வரைக்கும் நிச்சயம் கிடையாதுங்க. அதில் டென்ஷன் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். தேவையில்லாமல் நமக்கு காது உபாதை வேறு வருது, தைரியம் குறையுது. மூணில் வேறு குரு இருக்கிறாரு. துரியோதனன் படை மாண்டது தீதில்லாத ஒரு குருங்கிறான். இந்த குரு வந்து வாக்காதிபதி, உங்களுக்கு சூடாக பேச வச்சு நமக்கு சங்கடப்படுத்துவார். குருன்னா பிள்ளைங்க, நமக்கும் பிள்ளைங்களுக்கும் இப்போ சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஏன்னா புத்திரகாரகனாகிய குருவை சனி பார்க்குறாரு. இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் இருக்குங்க. தந்தை வகையிலையும் புத்திர வகையிலையும் வீட்டுக்காரங்க வகையிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த மாதம் நடந்துக்கணும். இந்த மாதமும் அப்படி தான், அடுத்த மாதமும் அப்படி தாங்க. சித்திரை வரைக்கும் பொறுமையை கையாளுங்க. இந்த மூணில் இருக்கிற குரு நம்மளை படாத பாடு படுத்த தான் செய்வார். இது வந்து ஒரு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. அதில் இப்போ நமக்கு தை மாதமும் மாசி மாதமும் பங்குனி மாதமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. கும்பராசிக்காரவங்க கோபம் அதிகமாக வரும், சும்மா இருந்தாலும் விடமாட்டாங்க, நம்மளை வந்து வம்பு கிழிப்பாங்க. பிள்ளைங்களும் சரி, வீட்டுக்காரங்களும் சரி, உத்தியோகத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, போகிற இடம் வர்ற இடம் பிரயாணத்துலேயும் சரி, ரொம்ப எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. நமக்கு 1/5/2024 குரு பயிற்சி ஆகுங்க. அப்போ நமக்கு நாலாம் இடத்துக்கு வர்றாரு. நாலாம் இடத்துக்கு வந்த பிறகு ஆயுள் சாணத்தை பார்க்குறாரு, எட்டாம் இடத்தை. அதில் நம்ம உடலில் ஆரோக்கியத்தை நல்லா இருக்குங்க. அடுத்தது பாருங்கள், பத்தாம் இடத்தை பார்ப்பார். அப்போ தொழிலை நமக்கு உத்தியோகம் தொழில் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அடுத்தபடியாக பாருங்கள், நமக்கு விரயஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ சுபகாரியம் சுப செலவு இதெல்லாம் நடக்குங்க. ஆகையினால் இப்போ ஏழரை சனி உபாதையில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லதுங்க. அதுலேயும் இந்த மாசியும் பங்குலையும் டேக் இட் ஈஸி பாலிசி வச்சுக்கோங்க. எதுக்கு வெயிட்டு கொடுக்காதீங்க, பொறுமையை கையாளுங்க. முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. இக்கோயிலுக்கு போகவே விடாதுங்க. இந்த ஏழரை அந்த மாதிரி தடங்கள் தாமதம் இது மாதிரிலாம் கொடுப்பார். ஆகையினால் கொஞ்சம் பொறுமையாக இந்த மாதத்தை, ஹெவி டென்ஷனுங்க, தலைவலி, உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடப்படுத்துகிறோம், கொஞ்சம் தூக்கத்தையே கெடுத்துடும். அதனால் நல்லா தூக்கத்துக்கு ரெஸ்ட் எடுங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு சூதகமாக நடந்துக்கணுங்க. அந்த மாதிரி ஒரு நாளுங்க. அடுத்தபடியாக பாருங்கள், இந்த மாதத்தில் 15, 16, 22, 23 வரவு வருதுங்க. மகிழ்ச்சி வருது. 24, 25 வெட்டி அலைச்சல் வரும், வீண் பிரயாணம் வருங்க. 26, 27, 28 சந்திராசிரமம், ஹெவி டென்ஷன், ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க, சூதகமாக நடந்துக்கோங்க. தெய்வ சிந்தனையோடு இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏழரை சனி கெடுக்காது. ஏன்னா ஆட்சியாக இருக்கிறாரு. இருந்தாலும் ஏழரைக்கு உள்ள உபாதையை பிள்ளைங்களாலையும் வீட்டுக்காரங்க வகையிலையும் உத்தியோகத்திலையும் தொழிலிலும் டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். அடுத்தபடியாக 3, 3, 4, 3, 5, 3, 6, 3 இதெல்லாம் வரவுங்க. மகிழ்ச்சியான நாளுங்க. 7, 3, 8, 3
தெண்டை செலவை கண்ணை உறுத்துற மாதிரி நடக்குங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. 14ஆம் தேதி, 21ஆம் தேதி, மார்ச் 1, மார்ச் 6, மார்ச் 8, மார்ச் 13ல் டென்ஷன் இருக்கும், கூடுதலாக டென்ஷன் இருக்குங்க இந்த மாதத்தில். அதனால் ஏன்னா ஜென்மத்தில் சூரியன் இருக்குல்ல, நம்ம மேலேயே சூரியன் வந்துச்சார், ஏற்கனவே நம்மளுக்கு உடம்பு சூடு போதா குறைக்கு நம்ம மேலே சூடு கிரகம் சூரியன் வந்துட்டார். அதனால் நட்புகளும் கூடா நட்பெல்லாம் ஏற்படும், நம்ம உடம்பை கவனிச்சுக்கணுங்க. தேவையில்லாமல் நமக்கு சங்கடப்படுத்திக்கோ, நமக்கு தான் காரணம். ஏன்னா சனி நமக்கு சொந்த வீட்டில் இருக்கிறார்ல, ஆகையினால் போதாக்குறைக்கு 12ல் செவ்வாய் இருக்கிறாரு, வண்டிக்கு செலவு பண்ண வைக்கும். அடுத்தது பாருங்கள், நமக்கு எதிரி மாதிரி எல்லாரையும் தூசணமாக பேச வச்சிடும் இந்த 12ல் இருக்கிற செவ்வாய். ஏன்னா நமக்கு தைரியக்காரகன் போய் உச்சத்தில் இருக்கிறாரு, ஆற பார்க்குறாரு, அடுத்தது ஏழையும் பார்க்குறாரு, கூடுதலாக சூரியனும் அந்த ஏழை பார்க்குறாரு. ஆகையினால் இந்த செவ்வாய், சூரியன், ராகு, குரு இந்த கிரகங்கள் அனைத்தும் நமக்கு நல்ல நிலையில் இல்லைங்க இந்த மாதம். ஆகையினால் தெய்வ சிந்தனையோடு இந்த மாசி மாதத்தை கொஞ்சம் சூதகமாக தள்ளிக்கங்க. வணக்கம்.